உன் மனைவி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து சமைச்சு கொடுக்கற பொருள், அதாவது அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க கொடுக்கற பொருட்கள் எதையும் நீ சாப்பிடறாங்க, சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அதுல வசியம் வச்சிருப்பாங்க, அதனால நான் மாமியார் வீட்டுல சாப்பிடுறத நான் நிறுத்துறேன்னு சொல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த பெற்றோர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கார் சீட்ல அவர் உட்கார்ந்துருக்கலாம், டிரைவர் சீட்ல நீங்க ஸ்டேரிங் பிடிச்சிருப்பீங்க, இல்ல நீங்க பிரேக்க போடுவீங்க, அதே மாதிரிதான் பெற்றோர் பெற்றோர்கள். அப்ப என்ன ஆக்சிடென்ட்ல தானே முடியும்? என்ன வந்து ஒரு கணவன் மனைவி சந்தித்தாங்க. அப்போ அந்த மனைவி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, மேடம் அவர் வந்து நான் சொல்றதை கேட்கறத விட அவங்க அம்மா அப்பா சொல்றதுதான் கேட்கறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே அவர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறாரு. அப்ப நான் கேட்டேன் அந்த ஆண் கிட்ட, அவங்க அப்படி நினைக்கிறது சரியா? அப்படிலாம் இல்ல மேடம், எங்க அம்மா அப்பா என் நன்மைக்கு தான் சொல்றாங்க. உன் மனைவி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து சமைச்சு கொடுக்கற பொருள், அதாவது அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க கொடுக்கற பொருட்கள் எதையும் நீ சாப்பிடறாங்க, சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அதுல வசியம் வச்சிருப்பாங்க, அதனால நான் மாமியார் வீட்டுல சாப்பிடுறத நான் நிறுத்துறேன்னு சொன்னாங்க. சரி, இந்த பெண்ணிடம் ஏன் உன் கணவர் அப்படி நினைக்கிறார் அப்படின்னு கேட்டப்போ, இல்ல நான் தினமும் 2 மணி நேரம் எங்க அம்மாட்ட பேசுவேன், எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே செய்யறேன்னு அவர் நினைக்கிறார். அது உண்மையான ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டப்போ, ரெண்டு பேருமே தாய் தகப்பனோட குறுக்கீடு இருக்கிறத ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 2-3 நாட்கள் சென்ற பின்னாடி இவர்களிடம் நீங்க பேசலாம், உங்க அம்மா அப்பாட்ட பேசலாம், ஆனா உங்கள் பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவியாக நீங்கள் சேர்த்து எடுக்கும் முடிவுகளையோ அல்லது உங்களுடைய வீட்டுல நீங்க செய்யற விஷயங்களையோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்காம சாதாரணமான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ, அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இந்த பெண்மணி வந்து என்கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா வந்து நீ பழைய மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை, நீ என்னோட மகளாவே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த கணவனும் வந்து சொன்னாரு, என்ன நீ தெரப்பிக்கு போற, அந்த அம்மா சொன்னது கேட்டு நீ என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற. இப்ப புரியுதா உங்களுக்கு? பெற்றோர்கள் நீங்க இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் இருக்கு. உங்க குழந்தைங்களை எல்லா நேரமும் சதா சர்வகாலமும் மேல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த பெற்றோர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என் மகனையோ என் மகளையோ வந்திருக்கிற ஆணோ பெண்ணோ அவங்களுடைய கூட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க, அதனால நான் என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே என் மகனையோ மகளையோ வச்சிருக்கணும், இந்த பையனோ அந்த பெண்ணோ அதிகமாக ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசும்பொழுதோ எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இன்ஃபுளுன்ஸ் இந்த ஆண் பெற்றோர்களுக்கு, ஆணை பெற்றோர்களா இருக்கும் பெண்ணவர் பெற்றோர்களா இருக்கும் அதிகமாக இருக்கும். உங்களோட எண்ணத்தை தான் உங்க மகனோ உங்களுடைய தேவைகளை தான் உங்க மகளோ அங்க பிரதிபலிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் எப்பொழுது அவர்களாக வாழ்வது, எப்போ அவங்க குடும்பத்தை அவங்க நிர்ணயம் பண்றது, எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது, கணவன் மனைவி அவர்கள் ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருக்கிறது போக நீங்களும் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க மகன் கார் ஓட்டும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பேசாம உட்கார்ந்து இருப்பீங்க, மிஞ்சி போனா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிரைவிங் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா இங்க எப்படின்னா, கார் சீட்ல அவர் உட்கார்ந்துருக்கலாம், டிரைவர் சீட்ல நீங்க ஸ்டேரிங் பிடிச்சிருப்பீங்க, இல்ல நீங்க பிரேக்க போடுவீங்க, அதே மாதிரிதான் பெண்ணவர் பெற்றவர்கள். அப்ப என்ன ஆக்சிடென்ட்ல தானே முடியும்? அதே மாதிரிதான் அவர்கள் திருமண வாழ்க்கையும் நீங்க அதுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலும், இல்ல நீங்க அவங்க உங்களுடைய கருத்துக்களை அதுல தெரிவிக்க ஆரம்பிச்சீங்கனாலும் கட்டாயம் ஆக்சிடென்ட்ல முடியும். சோ தள்ளி நில்லுங்க. பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்ககிட்ட வந்தாங்கன்னா உதவி செய்யுங்க, இல்ல உங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது, சரியான விதத்துல உங்களால அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல கட்டாய உளவியல் வல்லுநர் கிட்ட ஆரம்பிச்சீங்கன்னா 3வது பார்வையில அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ பெற்றோர்கள் பாசம்ங்கிற பேர்ல ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்ணாம சற்று தள்ளி இருந்து உங்க பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. நன்றி. இது போல பயனுள்ள வீடியோஸை பார்க்க ஹாப்பி மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷனுக்கான இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.